ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்ஸாக நம்ம சேலுக்கு உங்களுக்கு அன்புன்னு வர நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதா டிஎன்ஏ கவுசிலிங்ஸ் சொந்தமாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்ச பின்னாடி நல்ல ஒரு கேரியரில் அமைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங்காகவும் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து நம்மளுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரியா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம் நிறைய பேத்துக்கு என்ன டவுட் அப்படின்னா நான் வந்து ரவுண்ட் த்ரீயில் வந்துட்டேன் எனக்கு வந்து அடுத்த ரவுண்ட்லாம் எதுவும் கிடையாது அப்போ அடுத்த சான்ஸ் எதுவுமே இல்லை அப்போ நாட் அலாட்ட நான் எனக்கு வராமல் இருக்கணும் இதுதான் என்னோட எய்ம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதாவது ரொம்ப பிளைண்டாக அதாவது ஒஸ்ட்டு சாய்ஸ் பிள்ளைங்க நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா போதும்பா எங்கேயாவது நான் படித்தா போதும்பா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இது யார் மேக்ஸிமம் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது ஒரு ஐடியாவே இல்லாமல் லைஃப்பை பற்றின ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் இதை தான் படிக்கணும் இந்தக்கு இந்த லைனுக்கு தான் போகணும் இந்த அதாவது எனக்கு வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக நான் போகணும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா மெக்கானிக்கலோ சிவிலோ ட்ரிபிளியோ படிப்பாங்க சரியா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐடி ஃபி செக்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ் வந்து படிக்கலாம் இல்லை ஈஸியை படிக்கலாம் சரியா ஆனால் எந்த ஒரு எயுமு இல்லாமல் நான் எங்கேயாவது ஏதாவது ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் படித்தா போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க இதில் ஒன்று என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அதாவது நிறைய பேர் வந்து மினிமமாக நம்ம இவ்வளோ தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்போ அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சாய்ஸஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க அதாவது இவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ணக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் இவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு என்ன வச்சு பார்த்தீங்கன்னா இவர் அனுப்பிச்சி வச்சார் இந்த மாதிரி சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஒஸ்ட்டு சாய்ஸ் ஃபீலிங் சொல்லலாம் அதாவது இருக்கிற எல்லா காலேஜுமே எங்கே எல்லா காலேஜ் எல்லா கோர்ஸ் எல்லாத்தையும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு யூடியூப் சேனலில் என்ன வச்சு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க எல்லா காலேஜையும் போடு ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி யாரோ என்ன வச்சு பார்த்தா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன பண்ணியிருக்காருனா இவர் எல்லா காலேஜையும் போட்டு எல்லா கோர்ஸையும் என்ன வச்சு பார்த்தா போட்டிருக்காரு இவர் மொத்தமாக எவ்வளோ சாய்ஸ் ஃபீலிங் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி ஒம்பது சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு சரியா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லிமிட்டுமே கிடையாது சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம் ஆனால் இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்டிங் போடாதீங்க நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கலாம் சரியா நமக்கு நாட்டு அலாட்டட் வந்துடுமோ வராதோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கலாம் ஆனால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நான் போட்டதை தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் இது வந்து ஒரு ரீஆர்டர் பண்ணியிருக்கலாம் சரியா எனக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து முக்கியம் அப்படிங்கிறத வச்சு ஒரு ரீஆர்டர் பண்ணி என்னச்சு பார்த்தா பண்ணியிருந்துக்கலாம் ஆனால் நான் இந்த வீடியோ வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் இவ்வளோ தூரம் என்னச்சு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பண்ணலாம் நாட் அலாட்டட் முக்கியமாக செவன் பாயிண்ட் ஃபைவில் வராமல் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் சரியா ஆனால் ஜென்ரலில் இருக்க பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் வேணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கோ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப் சிஎஸ்சியும் கொடுங்க ஐடியும் கொடுங்க அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியும் கொடுங்க ஏஐடிஎஸும் கொடுங்க இந்த மாதிரி ஒரே காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த காலேஜுக்கு நீங்கள் மூவ் ஆனீங்க அப்படின்னா இருக்கும் சரியா அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் தேங்க்யூ